வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆட்டு ரத்த பொரியல் வித்தியாசமாக முட்டை சேர்த்து செய்து காமிக்க போகிறேன். சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஆட்டு ரத்தம். நான் வந்து ஒரு ஆட்டோட ரத்தம் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. மேலே வந்து அந்த முடிலாம் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கிங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டானில் அவிச்சு பண்ணுவாங்க, ஆனால் அவிச்சு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இப்படி ரத்தத்தை வந்து இப்படி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு தான் பண்ணுவாங்க, அவிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே மெத்தடே நான் உங்களுக்கு நானும் செய்து காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் பிசைஞ்சிக்கங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். ஆனால் இந்த கட்டி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கரைக்கக்கூடாது. இப்படி இந்த சின்ன சின்ன கட்டி வந்து இருக்கணும். ஃபுல்லாக கரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சம் சிறு சிறு கட்டி துண்டுகளாக இருக்கணும் போதும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ரத்தம் தான் இல்லையா, ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க போதும். இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க. பெருஞ்சீரகம் ஃப்ளேம் அப்படியே உடனே கம்மி பண்ணிடணும். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், ரொம்ப சின்ன சைஸில் உள்ள வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும். நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா இனிப்புத்தன்மை வந்துடும், அதனால் சும்மா ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக இருக்கிறது. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஒரு 1.5 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1.5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரத்தத்தை சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்க்குறேன். இந்த ரத்தத்தில் உப்பு சேர்க்கும்போது மட்டும் ஒன்று மட்டும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்டு ரத்தம் கடையில் வாங்கும்போது சில பேர் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு தான் வந்து அந்த ரத்தத்தை வந்து பிடிப்பாங்க, அதனால் கேட்டு வாங்குங்க நீங்கள் உப்பு போட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும், அதனால் கிளறி விட்டுக்கிட்டே. இது ஜஸ்ட் ஒரு 5 ல் இருந்து ஒரு 6 நிமிஷம் தான். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு எப்படின்னா, இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணுங்கள். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இப்படி புட்டு பாருங்கள். பாருங்கள் உள்ளே வந்து ரெட் கலர் இல்லை, ஃபுல்லாகவே பிளாக் தான் இருக்குது. அப்போ நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் பெப்பர் பொடி சேர்க்குறேன், மிளகுத்தூள். இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து நான் முட்டையில் சேர்க்கணும், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது இந்த பர்னருக்கு வாங்க. இப்போ இந்த பர்னரில் ஒரு பேன் வச்சு சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெயை நல்லா இப்படி பரப்பி விட்டுடுங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் நான் 2 முட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். 2 முட்டையை உடச்சி வச்சுருங்க. இந்த 2 முட்டைக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுருங்க, லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வந்துடுச்சு. அப்படியே இந்த ரத்தம் இருக்கிற பர்னர் பற்ற வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் வைங்க. வச்சுட்டு அப்படியே இந்த முட்டையை தான் சேர்க்கணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படி கிளறி விடுங்க. இதை வந்து இந்த ரத்தத்தை வந்து முட்டையோடு சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த முட்டை வாசனை நல்லா சாப்பிடணும்னு நமக்கு தூண்டும். சும்மா ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான்,
ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஆட்டு ரத்த முட்டை பொரியல் இப்போ நம்ம ரெடி பண்ணத ப்ளேட் பண்ணிரலாம் நல்ல வாசனை கம கமன அந்த முட்டை அந்த முட்டையோட சேர்ந்த வாசனை நல்லா இருக்கு நல்ல சுவையான ஆட்டு ரத்த பொரியல் முட்டை சேர்த்து நம்ம செய்தாச்சு இந்த சுவை பாத்தீன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரத்த பொரியல் முட்டையோட சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க சாதாரணமா நீங்க ரத்த பொரியல் சாப்பிறதை விட இப்படி முட்டை சேர்த்து செய்யும்போது சுவை நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க